Happy morning students, welcome to Rani Snacks Magic. நாம இன்னைக்கு இந்த வீடியோல transversal line அப்படினா என்ன அப்படிங்கறத நாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நான் இப்ப ஒரு ரெண்டு லைன் வரையறேன். இந்த லைன் பாருங்க இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கு. இன்னொரு லைன் பாருங்க இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கு. சோ இந்த லைனை நம்ம A அப்படினு வெச்சுக்கலாம். இந்த செகண்ட் லைனை நம்ம B அப்படினு வெச்சுக்கலாம். சோ ஏதாவது ஒரு ரெண்டு லைனை இன்னொரு லைன் இப்படி கட் பண்ணுது அப்படினா இந்த லைனுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்வர்சல் லைன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுல ஆங்கிள் எப்படிலாம் நமக்கு வந்து மேக் ஆகும் அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மோஸ்ட்லி நமக்கு இந்த ட்ரான்ஸ்வர்சல் லைன் பொறுத்த வரைக்கும் இந்த AB அப்படிங்கற லைனை நம்ம இப்ப வந்து என்ன சொல்வோம்? நான் parallel lines அப்படினு நம்ம வந்து சொல்வோம். ஏன்னா ரெண்டும் parallel ஆக இல்ல. ஆனா நமக்கு parallel line பத்தின கான்செப்ட் தெரிஞ்சாலே போதுமானது. சோ parallel line-னா எப்படி இருக்கும்? சோ இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கு? parallel ஆக இருக்கு. இத M னு வைங்க, இத N னு வெச்சுக்கலாம். இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கு? parallel ஆ இருக்கு. இப்போ இந்த parallel line-ஐ இன்னொரு லைன் இப்படி கட் பண்ணி போகுதுன்னு வெச்சுக்கோங்க. இதுக்கு பேரும் transversal line தான். சோ அப்போ transversal line is nothing but ஏதாவது ஒரு ரெண்டு லைனையோ இல்ல மூணு லைனையோ இன்னொரு லைன் இப்படி கட் பண்ணுச்சு அப்படினா அதுக்கு பேர் தான் transversal. இது வந்து non parallel line-ஐ கட் பண்ற transversal, இது வந்து parallel line-ஐ கட் பண்ற transversal. சோ நமக்கு மெயினா parallel lines மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு ரெண்டு லைன் இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து parallel கண்டிஷனுக்கே ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பாத்துக்கலாம். ரெண்டு parallel லைன் இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த parallel லைனை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சோ ஒரு லைன் வந்து M னு வெச்சுக்கலாம், இன்னொரு லைன் வந்து N னு சொல்லி வெச்சுக்கலாம். இந்த இதுல ஒரு லைன் வந்து கட் ஆகுது இப்படி மேல இருந்து கீழ வரைய. அந்த கட் ஆகுற லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயும் கட் ஆகணும், செகண்ட் லைன்லயும் கட் ஆகணும். இப்படி கட் ஆகுற லைனுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்வர்சல் லைன் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சோ அப்ப இத நம்ம வந்து L அப்படினு சொல்லிட்டு வெச்சுக்கலாம். இந்த லைன் தான் ட்ரான்ஸ்வர்சல் லைன். அது பாருங்க எத்தனை இடத்துல கட் ஆகுது. இங்க ஒரு இடத்துல கட் ஆகுது, இங்க ஒரு இடத்துல கட் ஆகுது. மோர் தென் 2 கூட நமக்கு வந்து கட் ஆகலாம். சோ ரெண்டு லைனை இன்னொரு லைன் கட் பண்ணுச்சுனா அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்வர்சல். நம்ம இதல பார்க்க போறது parallel-ஓட கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதுல என்ன மாதிரி ஆங்கிள்லாம் நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தறலாம். இப்போ இத பாருங்க, இத வந்து நம்ம 1 ஆங்கிள் 1 அப்படினு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கறோம். அதே போல இந்த பக்கம் கீழ உள்ளத ஆங்கிள் 2 னு எடுத்துக்கறோம். இப்போ இந்த சைடுல உள்ளத 3 னு எடுத்துக்கறோம், இந்த பக்கம் உள்ளத 4 னு எடுத்துக்கறோம். சோ 1 2 3 4 முதல்ல நம்ம வந்து போட்டுடமா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இங்க கீழ உள்ளத 5 அப்படினு எடுத்துக்கறோம். சோ அப்ப இங்க கீழ உள்ளத 6 அப்படினு எடுத்துக்கறோம். அடுத்து இங்க கீழ உள்ளத 7 அப்படினு எடுத்துக்கறோம். இங்க உள்ளத நம்ம 8 அப்படினு எடுத்துக்கறோம். சோ அப்ப ரெண்டு லைனை கட் ஆகிறதுனால 8 ஆங்கிள் நமக்கு இங்க வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கு. அது என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படினு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இன்டீரியர்னா நம்ம வந்து என்ன சொல்வோம்? இது ரெண்டும் அவுட்டர், இதுவும் அவுட்டர். ஓகேங்களா? அப்ப உள்ளுக்குள்ள ஆங்கிள் என்னதுலாம், அதாவது இன்டீரியர் நமக்கு என்னெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஒரு லைன் நமக்கு வந்து இருக்கு. இத நம்ம வந்து சம் PQ அப்படினு நம்ம வந்து வெச்சுக்கலாம். இன்னொரு லைன் இத வந்து இப்படி இன்டர்செக்ட் பண்ணி வந்து போகுது. ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் நமக்கு வந்து பண்ணுது. சோ இத வந்து R and S அப்படினு சொல்லிட்டு வெச்சுக்கலாம். சோ ஆப்போசிட்னாலே நம்ம வந்து என்ன சொல்வோம்? எதிர எதிர உள்ளத ஆப்போசிட் சொல்வோம். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, இந்த ரெண்டு லைனுக்கும் ஒரு காமன் பாயிண்ட் இருக்கா, அதை வந்து சம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்ப எந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? ஓல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஈக்குவலா உள்ளதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் இந்த எல் மாதிரி போட்டோம்னா ஆங்கிள். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர் எடுத்துக்கலாம். அப்ப ஆர் ஓல தான் ஆங்கிள் வருது, அப்ப அதை தான் சென்டர்ல போடணும். அடுத்தது கியூ, ஆர் ஓ கியூ எடுத்தாச்சு. இந்த ஆர் ஓ கியூ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? இந்த பக்கத்துல உள்ளதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப சென்டர்ல என்ன இருக்கு? ஓ. அடுத்து இங்க என்ன இருக்கு? பி. இங்க என்ன இருக்கு? எஸ். சோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். இப்ப மேல உள்ளது நம்ம வந்து சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆர் ஓ பி. ஆர் ஓ பி இஸ் ஈக்குவல் டு இங்க நம்ம என்ன சொல்லணும்? கியூ ஓ எஸ்.
So, இவ்வளவு தான் நம்மளோட ஆன்சர். So, vertically opposite-ஆ இருக்கணும். So, அது ரெண்டு intersect-ஆ இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அப்படி இருக்கையில opposite side-ல உள்ள ஆங்கிள் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது transversal அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு ரெண்டு லைன் இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து parallel conditionக்கே ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து conditions நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரெண்டு parallel line இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? So, இந்த parallel line-ஐ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். So, ஒரு லைன் வந்து M னு வெச்சுக்கலாம். இன்னொரு லைன் வந்து N னு சொல்லி வெச்சுக்கலாம். இந்த இதுல ஒரு லைன் வந்து கட் ஆகுது இப்படி. மேல இருந்து கீழ வரைய அந்த கட் ஆகுற லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயும் கட் ஆகணும், செகண்ட் லைன்லயும் கட் ஆகணும். இப்படி கட் ஆகுற லைனுக்கு பேரு தான் ட்ரான்ஸ்வர்சல் லைன் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சோ அப்ப இத நம்ம வந்து L அப்படினு சொல்லிட்டு வெச்சுக்கலாம். இந்த லைன்னா ட்ரான்ஸ்வர்சல் லைன். அது பாருங்க எத்தனை இடத்துல கட் ஆகுது. இங்க ஒரு இடத்துல கட் ஆகுது, இங்க ஒரு இடத்துல கட் ஆகுது. மோர் தென் 2 கூட நமக்கு வந்து கட் ஆகலாம். சோ ரெண்டு லைனை இன்னொரு லைன் கட் பண்ணுச்சுனா அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்வர்சல். நம்ம இதல பாக்க போறது பாரலலோட கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாக்க போறோம். சரிங்களா? இப்போ இதுல என்ன மாதிரி ஆங்கிள்லாம் நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தறலாம். இப்போ இத பாருங்க, இத வந்து நம்ம 1 ஆங்கிள் 1 அப்படினு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கறோம். அதே போல இந்த பக்கம் கீழ உள்ளத ஆங்கிள் 2 னு எடுத்துக்கறோம். இப்போ இந்த சைல உள்ளத 3 னு எடுத்துக்கறோம். இந்த பக்கம் உள்ளத 4 னு எடுத்துக்கறோம். சோ 1 2 3 4 முதல்ல நம்ம வந்து போடுட்டமா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இங்க கீழ உள்ளத 5 அப்படினு எடுத்துக்கறோம். சோ அப்ப இங்க கீழ உள்ளத 6 அப்படினு எடுத்துக்கறோம். அடுத்து இங்க கீழ உள்ளத 7 அப்படினு எடுத்துக்கறோம். இங்க உள்ளத நம்ம 8 அப்படினு எடுத்துக்கறோம். சோ அப்ப ரெண்டு லைனை கட் ஆகிறதுனால 8 ஆங்கிள் நமக்கு இங்க வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்கு. அது என்னென்ன அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்கலாம். இப்போ இதல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்டீரியர் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்டீரியர்னா நாம என்ன சொல்வோம்? உள்ளுக்குள்ள உள்ள தான் இன்டீரியர். அப்ப இந்த இதுல உள்ளுக்குள்ள என்னலாம் இருக்கு பாருங்க. 5 இருக்கு, 7 இருக்கு. அதே போல இத பொறுத்தவரை உள்ளுக்குள்ள 2 உம் 4 உம் இருக்கு. அப்ப இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னா ஆங்கிள் 5, ஆங்கிள் 2, ஆங்கிள் 7, ஆங்கிள் 4 எல்லியாச்சு. இப்போ அதுல இன்னொரு வேர்ட் என்ன இருக்கு பாருங்க, ஆல்டர்னேட் அப்படினு சொல்லிட்டு இருக்கு. அப்ப ஆல்டர்னேட்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட்ல உள்ளது தான் இல்லனா எதுக்கு எதுக்கோ உள்ளதான் நம்ம ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ இந்த ஆங்கிள் 2 எடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்ல இங்க பாக்கணும். சோ அப்ப 2வும் 7வும் வருமா? இந்த 2வும் 7வும் ஈக்குவலாக இருக்கும். அப்ப ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 7. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரி, இந்த ரெண்டு மட்டும் தான் ஈக்குவலா இருக்குமா? இல்ல, இந்த ரெண்டும் நமக்கு வந்து எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் 5 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 ஆக இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து என்னது? இன்டீரியர் வச்சு பாக்குறோம். ஆல்டர்னேட் அப்படிங்கறதுனால இங்க உள்ளது, அதாவது எம் லைன்ல உள்ள ஒரு ஆங்கிளும் என் லைன்ல உள்ள ஆப்போசிட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பாத்துட்டோம். சோ எக்ஸ்டீரியர்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு? ஆங்கிள் 1 இருக்கு, ஆங்கிள் 6 இருக்கு, ஆங்கிள் 3 இருக்கு, ஆங்கிள் 8 இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்டீரியர். இதுலயும் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப எதெல்லாம் ஈக்குவலா இருக்கும்? 1 8 ஈக்குவலாக இருக்கும். அப்ப ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8. அப்ப ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 6ம். அப்ப ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 6. அவ்வளவுதான். சோ இது வந்து எதை பொறுத்தவரையா? ஆல்டர்னேட் இன்டீரியர், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர். முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது சோ கன்சிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுவும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அப்போ இன்டீரியர்னா நம்ம என்ன சொன்னோம்? உள்ள உள்ள ஆங்கிளை வச்சு பார்க்க போறோம். அப்ப என்ன ஆங்கிள்லாம் நமக்கு வரும்? இதே போல 5 2 7 4. இந்த உள்ள உள்ளது 5 7 2 4 நமக்கு வரப்போகுது. கன்சிகியூட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்து அடுத்து உள்ள ஆங்கிள், அதாவது பக்கத்துல பக்கத்துல உள்ள ஆங்கிள். அப்போ எது பக்கத்துல இருக்கு? இது ஒரே லைன் எடுத்துட்டோம்னா மேல உள்ளது 2 5, இது ரெண்டும் தான் என்ன இருக்கு? பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 5 இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. அப்ப இந்த மொத்த ஆங்கிளும் நமக்கு எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்ப ஆங்கிள் 2 பிளஸ் ஆங்கிள் 5 ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். அதே போல இன்டீரியர்ல இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆங்கிள் 4 இருக்கு, ஆங்கிள் 7 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 180 வரும். இதுதான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சரி, சாரி, கன்சிகியூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்ப கன்சிகியூட்டிவ்ல எக்ஸ்டீரியர் பார்க்க போறோம். எக்ஸ்டீரியர்னா என்ன வரும்? 1 3 வரும், 6 8 வரும். இதுவும் ஒரே லைன்ல உள்ளதுல மேல உள்ளதுலயும் கீழ உள்ளதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆங்கிள் 1 ஆங்கிள் 6 எடுத்துக்கலாமா? ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 6 ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அதே போல 3யும் 8ம். அப்ப ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரும். சோ இவ்வளவுதான். இது வந்து கன்சிகியூட்டிவ் இன்டீரியர் அண்ட் கன்சிகியூட்டிவ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்.
So next nama vertically opposite angles enna nalla irukku nu solli paakaporam. So opposite ennadun solli already nama vandu paathutom. Ipo vertically opposite enna nalla. Appo mele ulladha mattum na vandu eduthukuren. Inda m line la ulladha mattum eduthukuren. Adula opposite enna irukku 1 7 opposite. Appa angle 1 is equal to angle 7. 3 and 5 are opposite. Appa angle 3 is equal to angle 5. First M line mudinjathu. Ipa N line eduthukrom. 2 and 8 are opposite. Angle 2 is equal to angle 8. 4 and 6 are opposite. Angle 4 is equal to angle 6. So ivlo dhaan vandhu enadhu vertically opposite angles. So next namma corresponding angles appdinu onnu namma vandhu paakaporom. So indha corresponding இந்த வீடியோல நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல போறோம். இப்போ பாருங்க AB னு ஒரு லைன் இருக்கு, CD அப்படினு இன்னொரு லைன் இருக்கு. இந்த AB வந்து கண்டிப்பாக parallel to CD ஆக இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த AB CD-ய ஒரு ட்ரான்ஸ்வர்சல் லைன் L வந்து இந்த மாதிரி கட் ஆகுது. அப்ப எந்த எந்த ஆங்கிள்லாம் நமக்கு வந்து ஈக்குவல் ஆக இருக்கும் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த F ஷேப்ல நான் வந்து போட்டுருக்கேன் இல்லையா? இந்த F ஷேப்ல இங்க உள்ள ஆங்கிள் இங்க உள்ள ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம 1 அப்படினு சொல்லி எடுத்தோம்னா இத 2 அப்படினு எடுத்தோம்னா ஆங்கிள் 1 is equal to ஆங்கிள் 2 ஆக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல இப்ப பாருங்க F இந்த மாதிரி நான் வந்து போட்டுருக்கேன். அப்போ இங்க உள்ள ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்ப இத நம்ம ஆங்கிள் 3 னு வெச்சோம்னா இத ஆங்கிள் 4 னு வெச்சோம்னா ஆங்கிள் 3 is equal to ஆங்கிள் 4 ஆக இருக்கும். அதே போல இப்ப F பாருங்க இப்படி தலமாத்தி T மாதிரி நான் வந்து போட்டுருக்கேன். இப்போ இங்க ஒரு ஆங்கிள் மேக் ஆகும், இங்க ஒரு ஆங்கிள் மேக் ஆகுமா? இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இத 5 னு வைக்கிறேன், இத 6 னு வைக்கிறேன். அப்ப ஆங்கிள் 5 is equal to ஆங்கிள் 6 ஆக இருக்கும். இப்போ அதையே இந்த பக்கம் நான் வந்து எழுதி இருக்கேன். சோ அப்ப இங்க உள்ள ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இத நான் 7 னு வச்சு இத 8 னு வச்சனா ஆங்கிள் 7 is equal to ஆங்கிள் 8 ஆக இருக்கும். இந்த மாதிரி பார்க்கிறதுக்கு பேர் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படினு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம புக்ல ட்ரை தீஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க draw as many possible transversals in the given figure அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ட்ரான்ஸ்வர்சல் அப்படினாலே என்ன அர்த்தம்? இத டச் பண்ணி ஸ்ட்ரைட் அவுட் பண்ணி கொண்டுட்டு போணும். சோ எத்தனை இது வரைய முடியுமோ நம்ம அத்தனை இது வரையலாம். இப்போ நமக்கு லைன்ஸ் எத்தனை இருக்கு? L M N அப்படினு 3 லைன்ஸ் இருக்குது. 3 லைன்ஸ கட் பண்ணி போற மாதிரி ட்ரான்ஸ்வர்சல் லைன் நம்ம வந்து போடணுமா? சோ இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க, இத A னு வெச்சுக்கோங்க, இன்னொரு லைன் இப்படி போட்டுக்கோங்க, இத B னு வெச்சுக்கோங்க, இன்னொரு லைன் இப்படி போட்டுக்கோங்க, இத C னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ ABC லாம் நமக்கு வந்து என்னது? ட்ரான்ஸ்வர்சல் லைன். அது எந்த லைனை கட் பண்ணுது? LMN அப்படிங்கற லைனை கட் பண்ணுது. அதே போல இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இதுல பாருங்க 4 லைன்ஸ் இருக்கு. L னு ஒன்னு இருக்கு, M னு ஒன்னு இருக்கு, N னு ஒன்னு இருக்கு, P னு ஒன்னு இருக்கு. இதுலயும் நம்ம ட்ரான்ஸ்வர்சல் லைன். சோ அத கட் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க. A B C அவ்வளவுதான். இதுதான் டிரான்ஸ்வர்சல் லைன். டிரா அ லைன் விச் இஸ் நாட் டிரான்ஸ்வர்சல் டு த அபோவ் ஃபிகர். இந்த இதுக்கு டிரான்ஸ்வர்சல் இல்லாம இன்னொரு இதை போடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, இங்க மேல ஒரு லைன் இப்படி போடுறேன் இந்த மாதிரி, சரிங்களா? சோ இப்படி போட்டேன். இப்போ இந்த லைனை பாருங்க, இதை வந்து சம் எஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த லைனு இதுல போய் நமக்கு வந்து டச் ஆகல. ஓகேங்களா? சோ அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே இதுல இருக்கு. இந்த ஏபிசி இதுல போய் டச் ஆகாது. சோ அதனால இதுவும் நமக்கு வந்து என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன் தான். சோ இன்னொரு லைன் இந்த இதுல நம்ம வரையலாம். சோ இப்படி போடலாமா, இங்க இப்படி போடலாம். சோ இந்த மாதிரி போடுறேன், இதுவும் டிரான்ஸ்வர்சல் லைன் தான். இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி மேக் பண்றேன், இதுவும் டிரான்ஸ்வர்சல் லைன் தான். ஓகேங்களா? சோ அது எதுவுமே, அதாவது இந்த 3 லைன்ஸ் இல்லாத அப்போ, ஓகேங்களா? அதனால இந்த லைன் தான் டிரான்ஸ்வர்சல் லைன். நெக்ஸ்ட், ஹவு மெனி டிரான்ஸ்வர்சல் கேன் யூ டிரா ஃபார் த ஃபாலோயிங் 2 லைன்ஸ்? ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு எத்தனை டிரான்ஸ்வர்சல் நம்மளால வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இன்ஃபைனைட். ஏன்னா இந்த லைன் இங்கேயும் ஆரோ மார்க், இங்கேயும் ஆரோ மார்க். ஸோ அப்போ எத்தனை டிரான்ஸ்வர்சல் லைன் வேணா இப்படி கட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து n நம்பர் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் லைன் நம்ம வரைஞ்சிட்டே இருக்கலாம். அதனால தான் டிரான்ஸ்வர்சல் லைன் இதில் எத்தனை வரையலாம்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் லைன் நம்மளால வரைய முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, 4 ரியல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்வர்சல்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இதை வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு.
இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க, லீஃப் வச்சு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பி வச்சு கேட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரேக், ஸ்கூல்ல இந்த மாதிரி ரேக்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ரேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிவ் ஃபோர் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்வர்சல் ஆஃப் பேரலல் லைன்ஸ் சீன் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு லைனாக நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வருது இல்லையா, இதெல்லாம் என்னது நமக்கு டிரான்ஸ்வர்சல் லைன், ஓகேங்களா. அதே போல இந்த லைனும் இந்த கீழே உள்ள லைனும் நார்மல் லைன் அப்படின்னா, இதெல்லாம் டிரான்ஸ்வர்சல் லைன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மள்ட்ட எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ரோட்ல இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் நமக்கு இருக்கும் தெரியுமா, ஸோ ஜீப்ரா கிராசிங், ஸோ அது வந்து என்னது நமக்கு டிரான்ஸ்வர்சல் லைன். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ரயில்வே டிராக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டிராக்ஸ் வச்சு இப்படி லைன் லைனா, ஸோ அதுவும் என்னது டிரான்ஸ்வர்சல் லைனா, ரயில்வே டிராக்ஸ், ஓகேங்களா. அடுத்தது வேற என்ன சொல்லலாம், நம்மளோட ஸ்டெப்ஸ் மாடிப்படி இந்த மாதிரி இருக்கும், ஸோ அதில் நமக்கு இப்படி ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இருக்குமா, ஸோ நம்மளோட ஸ்டெப்ஸ் இதுவும் நம்மளோட இதுதான் டிரான்ஸ்வர்சல் லைனா. நெக்ஸ்ட் பாருங்க, find the value of x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்வர்சல் லைன் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்போது இந்த இடத்துல நான் இப்படி எஃப் மாதிரி நான் போடுறேன், இப்படி போட்டேன் அப்படின்னா நம்ம போட்ட மாதிரி இந்த எஃப் ஷேப்லேயே இங்கே நமக்கு கிடைக்குதா. ஸோ எஃப் ஷேப்பில் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் மேலே என்ன இருக்கோ அதே தான் கீழே. அப்போது எக்ஸ் டிகிரியோட ஆன்சரும் என்னது 125 தான். இதுக்கு ரீசன் வந்து என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகே. நெக்ஸ்ட் இந்த இது பாருங்க, ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி போடலாம், இதை இப்படி போடலாமா, ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குது, ஸோ இப்படி ஒரு லைனு இப்படி ஒரு லைன் நம்ம போட்டாச்சு, இல்லை இப்படி போட்டுக்கலாம், இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன். ஸோ இது வந்து இப்படி நமக்கு எஃப் மாதிரி தெரியுதா, ஓகேங்களா. அப்போ இதுவும் டிரான்ஸ்ஃபர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான், ஸோ இங்கே உள்ள ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும். அப்போ எக்ஸ் டிகிரி வந்து என்னது 48 டிகிரி தான் இதுக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நான் பிக்சர் போடுறேன், இதுவும் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிளில் பார்த்தோமா, ஸோ எஃப் மாதிரி இப்படி எஃப் மாதிரி, அப்புறம் இப்படி மாற்றி டி மாதிரி, இப்படி டி மாதிரி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எல்லாமே ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து 38 டிகிரினா இங்கேயும் நமக்கு என்ன தான் வரணும், 38 டிகிரி தான் வரணும். ஸோ இது எல்லாத்துக்குமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதுதான் நம்மளோட ரீசன். இப்போ இந்த இதில் பாருங்கள், ட்ரை தீஸில் இதை நம்ம இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதே போல் பக்கத்தில் பக்கத்தில் உள்ளதை கன்சிகூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கன்சிகூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். ஸோ அப்போது இங்கே எக்ஸ் நாட் நமக்கு தெரியாது, ஒன்று வந்து 33 டிகிரிஸ் இருக்குது, ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டாச்சு. அப்போ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 180 - 33, இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 147, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ஒரு ரூல் தெரிஞ்சால் போதும் நமக்கு. நெக்ஸ்ட் அடுத்து ஒன்று பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எம் என் அப்படின்னு ரெண்டு லைன் இருக்கு, ஸோ இன்னொரு லைன் இதை நமக்கு வந்து கட் பண்ணி நமக்கு வந்து போகுது. ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ரெண்டும் வெளியே நமக்கு வந்திருக்கா, இந்த ரெண்டு லைனுக்கு மேலேயும் கீழேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணா டேர்ன் பண்ணி வேணா பாருங்க, ஸோ இப்படி பாருங்க, இப்படி உள்ளதை நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா. ஸோ நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிளில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும், இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அப்போது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரணும். அப்போது எக்ஸ் நாட் ப்ளஸ் 132 அப்படின்னு போட்டோம்னா 180, அப்போ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 180 - 132, அப்போ ரெண்டுதையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 48 டிகிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு நமக்கு என்ன தெரியணும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.